எஸ் ஆடியோ ரேடியோ நேயர்களே, பஞ்சபூதங்களில் ஒன்றானது காற்று. இந்த காற்று பல வகைகளில் நம் அனைவருக்கும் கிடைக்கிறது. இருக்கும் காற்று, கிடைக்கும் காற்று, இப்படி காற்று வகைகள் பல இருப்பினும் நமக்கு தெரியாத காற்று ஒன்று இருக்கிறது என்கிறார்கள். அது என்ன காற்று? அதை பற்றிய செய்தி இது. நான் படித்ததை இங்கே பகர்கிறேன் ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ நேயர்களுக்காக. சித்தர்கள் வளர்த்த எங்கும் கூறப்படாத என்றும் கூறப்படுகிற அறிவியல் திருமூலர் திருமந்திரம். இதில் உள்ள 10 வகை காற்றை அறிந்து அதிர்ந்து போனேன் என்கிறார் அமெரிக்க விஞ்ஞானி ஒருவர். அவர் பெயர் வின்சென்ட். நாம் மூச்சில் உள் இழுக்கும் காற்று 10 காற்றுகளாக உடலில் பரவுகிறது என்கிறார்கள். மூக்கு வழி வெளியேறும் காற்று, வாய் வழி வெளியேறும் காற்று, உதம் வழி வெளியேறும் காற்று, உடல் செல்கள் முழுவதும் பரவும் காற்று, இறைப்பையில் உணவு செரிக்க எரியும் காற்று, மேற்கண்ட 5 இயங்கும் காற்று வகையாம். கீழ்கண்ட 5 நிற்கும் காற்று வகையாம். கண்கள் சுழல உதவும் காற்று, கண்கள் இமைக்க உதவும் காற்று, கொட்டாவியாக வரும் காற்று, இருமல் தும்மல் ஏற்படுத்தும் காற்று, தனஞ்செயன் என்ற உடலை சிதைக்கும் காற்று. இந்த காற்றை பற்றித்தான், தனஞ்செயன் என்ற உடலை சிதைக்கும் அந்த காற்றை பற்றித்தான் இந்த செய்தி கூறுகிறது. இதில் 9 வகையான காற்றையும் நாம் அனைவருமே அனுபவித்து அறிந்து இருப்போம். ஆனால் அதென்ன உடலை சிதைக்கும் காற்று? இதை பற்றி தமிழ் முன்னோர்கள் தவிர உலகில் வேறு யாரும் கூறவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. தனஞ்சயன் என்னும் ஒருவித விஷக்காற்று அனைவர் உடலிலும் உற்பத்தி ஆகிறது. எடுத்துக்காட்டாக உங்கள் செல்பேசி, அதாவது கைபேசி, என் நேரமும் அருகாமையில் வைஃபி இணைப்பு ஏதும் உள்ளதா என தேடிக்கொண்டே உள்ளது அல்லவா? அதே போல இந்த தனஞ்சயன் எனும் காற்று மனித உடலில் உயிர் இருக்கிறதா என பார்க்கும். உயிர் இருந்தால் உற்பத்தியான காற்று எந்த வேலையும் செய்யாமல் தானே வெளியேறிவிடும் காற்று தனஞ்சயன் எனும் காற்று. ஆனால் ஒருவேளை உடலில் உயிர் இல்லை எனில், உடல் பிணமாகிவிட்டது எனில், அந்த உடலில் செல்களை அழிக்கும் வேலையை தனஞ்சயன் எனும் காற்று செய்ய தொடங்கும் என்கிறார்கள். அதனால்தான் இறந்த உடல் சில மணி நேரத்தில் அழுகவும் நாற்றமெடுக்கவும் தொடங்குகிறது. பிணத்தின் காது மற்றும் மூக்கில் பஞ்சு வைத்து அடைக்க காரணம் இதுதான். இந்த வாயு
அதாவது காற்று வெளியேறினால் அருகில் உயிரோடு இருக்கும் உற்றார் உறவினரையும் பாதிக்கும் என்பதால் பிணத்தின் மீது சிலர் விழுந்து விழுந்து அழுவார்கள். அவர்களில் பலர் படார் என மயக்கமடைந்து விடுவார்கள். அதற்கு அவர்களின் சோகம் மட்டும் காரணம் அல்ல. பிணத்தில் இருந்து வெளியேறும் இந்த பத்தாம் வகை காற்றாகிய தனஞ்சயன் அவர்களை பாதிப்பதால் அவர்களுக்கு மயக்கம் உண்டாகிறது என்று நமது தமிழ் முன்னோர்கள் நுட்பமான அறிவியலை பயன்படுத்தி குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இது சித்தர்களின் குரல் என்று ஒலிக்கிறது.